வணக்கம். புதிய செய்திகளுக்காக சுதா குமரன். நான் தனிகரையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை யோகா பயிற்சிகள் ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச யோகா தினத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச யோகா தினம் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான காலி பணியிடங்கள் சிறப்பு நியமனங்கள் மூலம் விரைவில் நிரப்பப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் கொரோனா இலவச தடுப்பூசி திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் இதுவரை 1,12,88,000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல். விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை யோகா ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து எம் யோகா என்ற செயலியை இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு கூறினார். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 7வது சர்வதேச யோகக்கலை தினத்திற்கான பல பல நல்வாழ்த்துக்கள். இன்று நமது உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றோடு போராடி கொண்டிருக்கும் வேளையிலே யோகக் கலையானது ஒரு நம்பிக்கை கீற்றாக ஒளி வீசுகிறது. ஈராண்டுகளாக உலகம் நெடுக உள்ள நாடுகளிலும் பாரத நாட்டிலும் பொது நிகழ்ச்சி என்ற வகையிலே எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் யோகக் கலை தொடர்பாக சற்றும் கூட உற்சாகம் குறையவே இல்லை. நண்பர்களே, மகத்தான தமிழ் துறவியான ஸ்ரீ திருவள்ளுவர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள் என்னவென்றால், நோய் என்ற ஒன்று இருந்தால் அதை முதலில் என்னவென்று கண்டறிந்து கொள், அதன் ஆணிவேர்வரை சென்று பார், நோயிற்கான காரணி என்ன என்பதை கண்டறிந்து கொள், பிறகு இதற்கான சிகிச்சையை தீர்மானம் செய்து கொள். யோகக்கலை இந்த பாதையைத்தான் காட்டுகிறது. இன்று மருத்துவ விஞ்ஞானமும் சிகிச்சையோடு கூடவே குணப்படுத்தல் மீதும் அதே அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் யோகக்கலை குணப்படுத்தல் செயல்பாட்டில் உதவிகரமாக இருக்கிறது. எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், இன்று யோகக்கலையின் இந்த கோணம் பற்றி உலகெங்கிலும் இருக்கின்ற வல்லுநர்கள் எல்லாம் பல வகையான அறிவியல் ஆய்வுகளும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக பணியாற்றி வருகிறார்கள். நண்பர்களே, கொரோனா காலத்திலே யோகக் கலையால் நமது உடலுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் மீதும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியின் மீது ஏற்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான தாக்கம் பற்றியும் பல ஆய்வுகள் நடந்து வருகின்றன. இன்றைய நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம், பல பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கும் போதே முதல் 10-15 நிமிடங்கள் வரை மாணவர்களை யோகம் பிராணாயாமத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். இது கொரோனாவை எதிர்கொள்வதிலும் கூட குழந்தைகளை உடல் ரீதியான வகையிலே தயார் செய்து வருகிறது. நண்பர்களே, யோகக் கலையில் உடல் ஆரோக்கியத்தோடு கூடவே மனோநலன் மீதும் நிறைய அழுத்தம் அளித்திருக்கின்றார்கள். நண்பர்களே,
யோகத்தின் அடிப்படையான தத்துவ ஞானத்தை, அடிப்படையான கோட்பாட்டினை, இதை நிலைநிறுத்திக் கொண்டு யோக கலை ஒவ்வொரு மனிதனையும் சென்றடைய வேண்டும், தொடர்ந்து சென்றடைய வேண்டும், நிரந்தரமாக சென்றடைய வேண்டும். இந்த பணி அவசியமானது. இந்த பணியை யோகக்கலையோடு தொடர்புடைய நபர்கள், யோகத்தின் குருமார்கள், யோகத்தின் பரப்பாளர்கள் ஒன்றுபட்டு மேற்கொண்டாக வேண்டும். நாமுமே கூட யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் நம்மவர்களையும் இந்த உறுதிப்பாட்டோடு இணைக்க வேண்டும். யோகம் முதல் ஒத்துழைப்பு வரை என்ற இந்த மந்திரம் நமக்கு புதிய வருங்காலத்திற்கான பாதையை வகுத்து அளிக்கும், மனித சமுதாயத்தை பலப்படுத்தும். இந்த நல்விருப்பங்களோடு இன்று சர்வதேச யோகக்கலை தினத்தன்று ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள், பல பல நன்றிகள். ஏழாவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. உடல் நலனுக்கு யோகா என்ற கருத்துரு அடிப்படையில் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகாவின் பலன்களை எடுத்துரைக்கும் வகையில் அதனை சர்வதேச தினமாக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று இந்தியா ஐநாவை வலியுறுத்தியது. அதைத் தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தை ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாட ஐநா பொதுசபையில் கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து உலகம் முழுவதும் சுகாதாரத்திற்கான மக்கள் இயக்கமாக சர்வதேச யோகா தினம் மாறியுள்ளது. இந்தியாவில் ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டில் முதன்முதலாக தில்லி ராஜபாதையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 35,000 மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். 2016ஆம் ஆண்டில் சண்டிகரிலும், 2017ஆம் ஆண்டு லக்னோவிலும், 2018ஆம் ஆண்டில் டேராடூனிலும், 2019ஆம் ஆண்டில் ராஞ்சியிலும் யோகா தினம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் ஏழாவது யோகா தினம் உடல்நலத்திற்கு யோகா என்ற கருத்துரு அடிப்படையில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக எளிமையான முறையில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதையொட்டி தூர்தர்ஷனில் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, உலகிற்கு இந்தியா வழங்கிய கொடையாக யோகா திகழ்வதாக தெரிவித்தார். தில்லியில் உள்ள மொராஜி தேசாய் தேசிய யோகா மையம் சார்பில் யோகாசனங்கள் குறித்த செயல் விளக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது ஒவ்வொரு யோகாசனங்களை செய்து அதன் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மாளிகையில் உள்ள புல்தரையில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகா உதவிகரமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனது மனைவியுடன் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினார். யோகாவை தங்களது தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி செங்கோட்டையில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேலும், பூங்கா ஒன்றில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் யோகா செய்தனர். இதேபோல தர்மேந்திர பிரதான், அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட அமைச்சர்களும் யோகா தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். மக்கள் யோகா பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான விழா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக யோகாவை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் யோகா நமக்கு உதவுவது மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது என்று கூறினார். மக்களுக்கும் நாட்டுக்கும் யோகா நல்லது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனது துணைவியாருடன் யோகா பயிற்சி மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் 16ஆவது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியவர், அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் என்ற பாரபட்சமின்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான இந்த அரசு எப்போதும் செயல்படும் என்று குறிப்பிட்டார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கொள்கைக்கு ஏற்ப
நாட்டை வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் செல்லும் கூட்டு முயற்சியாளர்களாக மத்திய அரசுடன் புதிய அரசு தொடர்ந்து நல்லுறவை பேணும் என்று தெரிவித்தார். இந்த அரசு பதவியேற்ற போது தமிழ்நாட்டையும் நம் நாடு முழுவதையும் பெருமளவில் பாதித்திருந்த கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை மிகப்பெரும் சவாலாக அமைந்திருந்த நிலையில் மற்ற பணிகளை விட நோய் தொற்றுக்கு எதிரான பணிகளுக்கு முதலமைச்சர் முன்னுரிமை அளித்தார் என்று கூறினார். ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் உள்ளிட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் போர்க்கால அடிப்படையில் கணிசமாக உயர்த்தப்பட்டன என்று கூறினார். பெருந்தொற்று பரவலை எதிர்கொள்வதில் அயராமல் தன்னலம் கருதாமல் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் உள்ள 2,10,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நோய் தொற்று காலத்தில் 4,000 ரூபாய் நிவாரண தொகையாக மொத்தம் 8,393 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் 466 ரூபாய் மதிப்பிலான 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளும் 977,11,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசிடம் மாநில அரசு வலியுறுத்தும் என்று ஆளுநர் குறிப்பிட்டார். The huge second wave of the COVID pandemic was the immediate crisis that engulfed the country and Tamil Nadu as this government assumed office immediately after the counting of votes. Even as the newly elected party leader, the Honorable Chief Minister, very rightly prioritized the battle against the COVID pandemic above all other tasks. To overcome the inertia that has set in during the election process in COVID prevention activities. தற்போது தமிழ்நாட்டில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டின் நிதிநிலையில் தற்போதைய உண்மையான நிலையை விளக்கும் வெள்ளை அறிக்கை அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் நலன்களுக்காக வேளாண்மைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று ஆளுநர் குறிப்பிட்டார். உழவர் சந்தைகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் அத்தகைய உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என்று கூறினார். நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கான புதிய சட்டம் இயற்றப்படும் என்று தெரிவித்தார். குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதியான அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று கூறினார். சமூக நிலையிலும் கல்வி நிலையிலும் பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய நீதிபதி AK ராஜன் தலைமையில் குழு ஒன்றை அரசு அமைத்துள்ளதாக கூறினார். அரசு பணிகளில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத காலி இடங்கள் சிறப்பு நியமங்கள் மூலம் நிரப்பப்படும் என்றும் பழங்குடியினர் சான்றிதழ்களை வழங்கும் செயல்முறை எளிமைப்படுத்தப்படும். தமிழக அரசுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒன்றை அமைக்க இந்த அரசு முடிவு செய்துள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் புனரமைக்கப்படும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் 70 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் சர்வதேச தரத்திலான நவீன பொது நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். திருநங்கைகள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற வகையில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு சம குடுமைசார் மற்றும் அரசியல் உரிமைகளை உறுதி செய்திட இலங்கை அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்தும் என்று தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வதற்கு தேவையான உயர்மட்ட செயல்திறன் பயிற்சி ஊக்கத்தொகை போட்டிகளில் பங்கேற்பதற்கான பயணச் செலவுகள் ஆகியவை தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான அரசாக இந்த அரசு இயங்கும் என்றும் ஒரு கட்சியின் அரசாக இல்லாமல் மக்களின் அரசாக நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து மக்களும் சேர்ந்து எமது அரசு என்று பெருமையுடன் நெஞ்சு நிறைந்து சொல்லும் வகையில் இந்த அரசு தனது பயணத்தை தொடரும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது சட்டப்பேரவை உரையில் குறிப்பிட்டார். This government will be driven by the fundamental principle of social justice, everything for everyone, and will serve as a government for all. This will be a people's government and not a party's government. This government will govern in a manner
that all the people in the state will be united in proudly and wholeheartedly proclaiming it our government. பின்னர் ஆளுநரின் ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்தார். ஆளுநர் உரையில் அரசின் முன்னோடி திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், முதியோர் ஓய்வூதியம் 1500 ரூபாய், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட புதிய திட்டங்கள் ஏதும் ஆளுநர் உரையில் இடம்பெறாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். மேலும் நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து குறித்து ஆளுநர் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை என்று கூறினார். இதனிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஆளுநர் உரையுடன் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி பதிலளித்து பேசுவார் என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதுவரை 29,35,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் மத்திய அரசு மூலமாகவும் மாநிலங்களின் நேரடி கொள்முதல் மூலமாகவும் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 26,36,26,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மாநிலங்களிலும் தற்போது 2,98,77,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. அடுத்த 3 நாட்களில் மேலும் தடுப்பூசிகள் அனுப்பப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கொரோனா தடுப்பூசி புதிய கொள்கை இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த புதிய தடுப்பூசி கொள்கையின்படி 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான இலவச கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து 75% தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மத்திய அரசே மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு மூலம் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இதுவரை மத்திய அரசு மூலம் 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மட்டுமே இலவச தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. நாட்டில் இதுவரை 3 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதுடன் பல புதிய தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கும் பணி நடைமுறையில் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திப்பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொரோனாவை எதிர்கொள்ள வழிகாட்டும் யோகா. வழங்குபவர் குரு மகான், யோகா குரு நிறுவனர் பரஞ்சோதி யோகா கல்லூரி. சென்னை சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் பாதாள சாக்கடைகள் மற்றும் கழிவுகள் அகற்றும் பணிகளை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். 454 இயந்திரங்கள் உதவியுடன் கழிவுகள் அகற்றும் பணிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் மெய்நிகர் வாயிலாக சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயராக தாம் பதவி வகித்தபோது மாநகராட்சி பள்ளிகளில் யோகா வகுப்பு நடத்தப்பட்டதில் சுமார் 125,000 மேற்பட்ட மாணவ மாணவியர் இதன் மூலம் பயனடைந்ததாக கூறினார். 13 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் மிகப்பெரிய அளவில் யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட்டதையும் அமைச்சர் அப்போது நினைவு கூர்ந்தார்.
சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பொது போக்குவரத்து இன்று செயல்பாட்டுக்கு வந்தது. உள் மாவட்டம் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் பேருந்துகள் 50% பயணிகளுடன் இயங்கி வருகின்றன. பயணிகளை ஏற்றி செல்லும் வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களில் இ பதிவு இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம். இந்த 4 மாவட்டங்களில் நடைபாதை உணவகங்களில் பார்சல் சேவைகள் நடைமுறைக்கு வந்தன. மாநில அரசின் உத்தரவின்படி காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பார்சல் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கி வருகின்றன. பானை மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை கடைகள் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம் என்ற அரசின் உத்தரவின்படி செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. தமிழகத்தில் இதுவரை 1,12,88,648 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஜூன் 17 தேதி வரை சுமார் 1,18,17,000 தடுப்பூசிகள் மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கல்வி வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி மையங்களில் வரிசையில் நிற்பதை தடுக்க உரிய சான்றிதழ்களை காண்பித்து உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை இம்மாதம் 29 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை தென் மண்டல ராணுவத்தின் சார்பில் யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த மண்டலத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தீவு திடலில் உள்ள ராணுவ கோல்ஃப் மைதானத்தில் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் சார்பில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டு கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி யோகாசன பயிற்சி மேற்கொண்டனர். வேலூர் கோட்டை பூங்காவில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை சார்பில் சென்னை வட்டார கண்காணிப்பாளர் விஜயகுமார் நாயர் யோகா பயிற்சியை தொடங்கி வைத்தார். இதில் வேலூர் பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 88 நாட்களில் இல்லாத அளவிற்கு 53,000 கொரோனா தொற்று குறைந்துள்ளது. நாடு முழுவதும் மேலும் 53,256 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,99,35,221 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 78,190 பேர் குணமடைந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 2,88,44,199 அதிகரித்துள்ளது.
6,482 பேர் உயிரிழந்ததன் காரணமாக அதன் மொத்த எண்ணிக்கை 3,787 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் 17,92,60,314 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அதில் 16,38,28,612 பேர் குணமடைந்துள்ளனர். மொத்தம் 38,82,123 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 27 கோடியை கடந்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொத்தம் 27,66,93,572 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 22,56,87,086 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 5,10,06,486 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்று 33,04,845 பேர் முதல் தவணையாகவும் 5,05,709 பேர் இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தமிழகத்தில் 1,24,75,687 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. அதில் 1,22,232,636 பேருக்கு முதல் தவணையாகவும் 22,53,51 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 4,09,937 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் புஷேர் நகரத்தில் உள்ள அணுமின் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஈரானில் அணுமின் நிலையம் ஒன்று அவசர அவசரமாக மூடப்படுவது இதுவே முதன்முறையாகும். ரஷ்யாவின் உதவியுடன் இயங்கி வரும் இந்த அணுமின் நிலையம் கடந்த சனிக்கிழமை தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் 3 முதல் 4 நாட்களுக்கு இந்த நிலை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் அணுமின் நிலைய உயர் அதிகாரி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் 2018 அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யாவிற்கு நிதி செலுத்த முடியவில்லை என்றும் இதன் காரணமாக அணுமின் நிலையம் தற்காலிகமாக மூடப்படும் எனவும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தேனி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை யோகா பயிற்சிகள் ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச யோகா தினத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச யோகா தினம், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான காலி பணியிடங்கள் சிறப்பு நியமனங்கள் மூலம் விரைவில் நிரப்பப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் கொரோனா இலவச தடுப்பூசி திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் இதுவரை 1,12,88,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.